ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் வீடியோ. இந்த வீடியோவை பற்றி தெரியலை அப்படின்னா பழைய வீடியோஸ்க்கான லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நேத்து ஹேஷ்டாக் யூஓடி அப்படின்னு போட்டு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிற இல்லை இல்லை நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுப்பேன். ஸோ அதுக்காகவே இந்த சீரியஸாக ரன் பண்ணுறோம். ஸோ நேற்று நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்கீங்க, அந்த கொஸ்டின்க்கான என்னோட பதில் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதில் பதில் வரல அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது போக ஒரு சில கொஸ்டினை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டைம் ஸ்டாம்ப் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மிலேருந்து X1 ப்ரோ அல்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா இல்லை எக்ஸ்ட்ரீம் எடிசன் அப்படின்ற ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைல் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்றதே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஒருவேளை லான்ச் ஆச்சுன்னா இன்னும் குறைஞ்சது 1 அல்லது 2 மாதம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட X7 ப்ரோ சீரியஸும் இந்த மாதிரி ரொம்ப டைம் டிலே பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இதனோட லான்ச்சும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், யூடியூபுக்கு எது மூலமாக இன்கம் வருது? ஆட் மூலமாக மட்டும்தானா? அது போக வந்ததுன்னா எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இங்கே யூடியூப்க்கு உண்மையாக ஆட் மூலமாக மட்டும்தான், பெருசாக மற்றபடி ஏர்னிங்ஸ் எதுவும் கிடையாது. அதிகபட்ச ஏர்னிங்ஸ் ஆட் மட்டும்தான். அது போக வந்ததுன்னா எவ்வளோ வரும் அப்படின்றத கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் இதுவரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இங்கே 1000 வியூக்கு 1 டாலர், 2000 வியூக்கு 1 டாலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எனக்கு வர்றது அதிகபட்சமாக 5000 வியூக்கு 1 டாலர் அப்படின்ற கணக்கில் வருது. சில சமயங்களில் அதை விட, சில சமயங்கள் இல்லை. அடுத்த கொஸ்டின், சாம்சங் கூட J7 வச்சிருக்கேன், இது கொஞ்சம் பழைய மொபைல், இதுக்கு அப்டேட் வந்திருக்கு, நான் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே இது அப்டேட் பண்ணலாமா அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ பழைய மொபைல் இதில் அப்டேட்டில் எதுவும் பக் இருக்கா அப்படின்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எப்பவுமே தோன்ற விஷயம், ஒரு பழைய மொபைல் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ரொம்ப நல்ல ஃபீச்சர் வருது, அந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் இருக்க ஃபீச்சர் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இந்த அப்டேட்டில் நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில மொபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் போயிருக்கு, அதனால நான் அப்டேட் பண்ணுறதை எப்பவும் சஜஸ்ட் பண்ணல. அடுத்த கொஸ்டின், நீங்கள் ஒரு 3 கமெண்ட்ஸை டெய்லி சொல்லுங்கள், பெஸ்ட் கமெண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமா, கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணுனா சேனலுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வியூ அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் கொஞ்ச நாள் யோசனை இருக்க தான் செய்து, கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருமா அப்படின்றதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், 5G லான்ச் இந்தியாவில் எப்போ இருக்கும், ஏன் இந்த லான்ச் டிலே ஆகுது, அது போக என்ன பிரைஸ் டாரிஃப்ல வரும் அப்படினு கேட்றீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 5G லான்ச் இந்தியால எப்போ இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா, எனக்கு தெரிஞ்சு 5G எல்லாருக்கும் வந்து சேரிறதுக்கு குறஞ்சது 2023வது ஆகிரும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இத பத்தி தெளிவா வீடியோ பண்ணிருக்கேன், ஏன் லேட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத. சோ அந்த வீடியோக்கான லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க, அதல நீங்க நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம். சோ இந்த மாதிரி இதனால தான் 5G லேட் ஆயிட்டு இருக்கு. அது போக இந்த பிரைஸ் டாரிஃப் அப்படினு பாத்தீங்கனா, இதுவரைக்கும் நான் தெரிஞ்சிட்ட அடிப்படையில 4G-ய விட 5G அப்படின்றது குறைஞ்சது 5 மடங்காவது பிரைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை நான் கன்ஃபார்மா சொல்ல, இது வரைக்கும் தெரிஞ்ச டீடைல் அடிப்படையில் சொல்றேன். அடுத்த கொஸ்டின், OnePlus-ஓட நாட் வாங்கலாமா அல்லது நாட் 2 வாங்கலாமா, வெயிட் பண்ணலாமா, எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ OnePlus-ஓட நாட் வாங்குறதுக்கு நீங்க நாட் 2 வெயிட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தோணுது. ஏன்னா நாட் 2 பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் 1 அல்லது 2 மாதத்துக்குள்ள இதனோட லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1 அல்லது 2 மாதத்துக்குள்ள இதனோட லான்ச் இருக்கும்போது உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெயிட் பண்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், நீங்களா ஒரு மொபைலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல் எப்படி இருக்கணும், அப்படி என்னென்ன பார்ட்ஸை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்க இதுக்கு நான் எந்த வித ப்ரிப்பரேஷனும் பண்ணல, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்ல போறேன். இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நல்ல பவர்ஃபுல்லான மொபைலாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ரேமை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பழைய ஸ்னாப் டிராகன் ப்ராசரை செலக்ட் பண்ணுவேன். அடுத்து கேமராவில் இங்க MP கவுண்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போதில்ல, ஒரு தரமான ஒரு நல்ல கேமரா சென்சரை செலக்ட் பண்ணுவேன். அது போக அந்த கேமராக்கான சாஃப்ட்வேர்ஸை எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்பேன். அது போக இங்கே டிஸ்பிளே எல்லாம் எல்லாரும் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போகுது. எதெல்லாம் ப்ரைஸ் கம்மி பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அந்த மாதிரி கொண்டு வருவேன். அடுத்த கொஸ்டின், ரியல்மியோட GT Neo இந்தியா லான்ச் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே லான்ச் எப்போன்னு தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சைனா லான்ச் ஆகிட்டு இந்தியா லான்ச் தான் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்தியா லான்ச் அடுத்த மாதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏப்ரல் இந்த மாதத்தோட கடைசி அல்லது அடுத்த மாதத்தில் இந்த லான்ச் எதிர்பார்க்கலாம். இன்னும் GT-யே இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு ரியல்மி மொபைல் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமாக இல்லை, எனக்கு ரெட்மி ரியல்மி இது
இதுதான் அப்படின்றது கிடையாது. எந்த கம்பெனிஸ் பெஸ்ட்டான மொபைலை லான்ச் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்றது இந்த குவாலிட்டி மட்டும் இல்லை, கொடுக்குற காசுக்கு மொபைல் ஒர்த்தாக இருக்கணும், நம்ம கொடுக்குற காசுக்கு எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மொபைலை எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த கம்பெனி தான் அப்படின்னு எப்பவுமே நான் செட் ஆக மாட்டேன். அப்படி செட் ஆகிட்டோம்னு எங்களை கண்டிப்பாக வேறு மொபைலை பற்றி பார்க்கவும் தோணாது, பார்த்தாலும் இந்த மொபைல் நல்லா இல்லை அப்படின்னு நமக்கே தோணிடும். ஸோ அதனால் அப்படி செட் ஆகிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், ஸ்னாப்ட்ராகன் 800 சீரீஸில் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் போகோட X3 ப்ரோ எடுக்கலாமா அல்லது அடுத்து வரப்போகிற ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசரோட வரப்போகிற மொபைல்ஸ்க்கு வெயிட் பண்ணலாமா, எனக்கு 5G தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் 5G தேவை அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியலை. ஸோ அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களால் அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. நான் எப்பவுமே 870 தான் செலக்ட் பண்ணுவேன். இந்த 888 ப்ராசருக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா 888 அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது எதுக்கு, நமக்கு எந்த அளவு தேவையோ அது மட்டும் போதும், அதை விட அதிகமான தேவை கிடையாது. ஸோ அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதிக அமௌண்ட் பே பண்ணுறது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். 870 எல்லா கேமும் எல்லாருக்கும் சாலிடாக பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் 888 போகணும் அப்படின்றது என்னோட கேள்வி. ஸோ 870 மோர் தென் எனஃப். அடுத்த க்வெஸ்சன், ஐஃபோன் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் ஏன் லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே ஐஃபோன் பேட்டரி கெப்பாசிட்டி லோவாக இருக்கிறதுக்கான வேற ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் எனக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே ஆப்பிளுக்கு அவங்க மொபைலை பற்றி நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர், அவங்களோட ஓன் சிப்செட். அது போக அவங்க பெரிய அளவில் பெரிய டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு நார்மலான டிஸ்பிளே மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூணு காம்பினேஷன்லையும் எந்த அளவு பேட்டரி போட்டால் போதுமானதாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலேயே அவங்க கம்மி பேட்டரியை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று iOS ஆண்ட்ராய்டு அளவுக்கு பெருசாக இந்த சார்ஜர் திங்கிற ஆள் கிடையாது. ஸோ அதனால் iOSம் கொஞ்சம் நார்மலாக தான் சார்ஜ் எடுக்கும். ஸோ அதனாலும் கம்மி பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ரியல்மியோட ரியல்மி 8 ப்ரோ 5G இந்த மொபைல் 20,000 வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே இதுதான் ப்ரைஸ் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி ரியல்மி லான்ச் பண்ணது அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக 20,000 அப்படின்ற ப்ரைஸ் டேக்ல தான் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க, அதை தாண்டி கொண்டு போக மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின், சைனீஸ் மொபைல் பிராண்ட் மட்டும் எப்படி மொபைல்ஸை சீப்பாக கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம், மொபைலோட பார்ட்ஸ் எல்லாமே அவங்க சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே அவங்களோட ஓன் கண்ட்ரிலேருந்து பார்ட்ஸை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், அது போக அவங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் சேல் பண்ணும்போது டேரெக்டாக அமேசான் அப்படின்ற ஒரு செல்லரை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க டேரெக்டாக நமக்கு ஷிப் பண்ணுற மாதிரி செஞ்சிடறாங்க. ஸோ இங்கே பெருசாக நடுவில் யாரும் இல்லை, நடுவில் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை, லாபம் போகாது. ஸோ டேரெக்டாக நமக்கு மொபைல் வரும்போது இங்கே அமேசான் ஒரு கமிஷன், அதே மாதிரி எம்ஐயோ ரெட்மியோ அவங்க ஒரு கமிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் மொபைலை கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், ரெட்மியோட ரெட்மி நோட் 11 இந்த மொபைலை பற்றி சொன்னீங்க, இதனோட லான்ச் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்காக நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் அந்த வீடியோவும் மேக் பண்ணேன். பார்க்கலனா லிங்க் ஐவடனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக என்னென்ன ஸ்பெக்ஸோட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், போகோவோட போகோ X3 ப்ரோ இந்த மொபைல் 19,000 ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் பார்க்கும்போது கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது, ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட்டாக இருந்தாலும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். இதை தாண்டி இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் பற்றி இன்னும் நான் தெரிஞ்சிக்கல, தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட இந்த மொபைலை வாங்கலாம் தைரியமாக. அவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின். இன்னைக்கு நான் நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஆன்சர் வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.